குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வெள்ளத்தில் மீட்ட குழந்தைக்கு பெற்றோர்களின் விருப்பத்திற்கேற்ப கனிமொழி என்று பெயர் சூட்டியுள்ளார் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் வட்டத்தில் அமைந்துள்ள கொற்கை ஊராட்சியில் கடந்த 21ஆம் தேதி கனிமொழி உதவி எண்ணின் மூலம் அழைப்பு விடுத்து பெண் குழந்தை பெற்ற தாய் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களின் இல்லத்தில் சந்தித்தார். குழந்தையை தான் கையில் வாங்கிய கனிமொழி பெற்றோர்களின் விருப்பத்திற்கேற்ப கனிமொழி என்று பெயர் சூட்டினார். திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி அவர்களின் உதவி எண்ணிற்கு கடந்த 21ஆம் தேதி மதியம் 3 மணி அளவில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் வட்டத்தில் அமைந்துள்ள கொற்கை ஊராட்சியில் இருந்து கர்ப்பிணி பெண் அபிஷாவை வெள்ளம் சூழ்ந்த வீட்டிலிருந்து மீட்டு மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்றும், பிரசவ தேதியும் நெருங்கியது என்றும் அவரது குடும்ப உறுப்பினரிடம் இருந்து அழைப்பு வந்தது. வெள்ள நீர் சூழ்ந்த பகுதியான கொற்கை ஊராட்சிக்கு கனிமொழி அவர்களின் வாகனத்தை கர்ப்பிணி பெண் வீட்டிற்கு அனுப்பினர். 3ஆம் தளத்தில் இருந்த கர்ப்பிணி பெண்ணை பத்திரமாக மீட்ட பின்னர் வாகனம் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அன்றிரவு 9 மணி அளவில் அபிஷாவிற்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. வெள்ளம் சூழ்ந்த கிராமத்தில் தவித்த கர்ப்பிணி பெண்ணிற்கு கனிமொழி உதவியதன் வாயிலாக சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு செல்ல முடிந்தது. பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதாகவும் தானும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் எல்லாவற்றிற்கும் கனிமொழி எம்பி தான் காரணம் என்றும், அவருக்கு மிக்க நன்றி என்று அபிஷா கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.